ஏசாயா ஆறாம் அதிகாரம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீச்சிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திரத்தொங்களால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபின்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் இரண்டு சட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, இரண்டு சட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, இரண்டு சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபின்களில் ஒருவன் பலிப்பிடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாஸ்தவம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4:16-26. யோவான் எழுதின சுவிசேஷம் 4:16-26. இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படியெனில், 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்க தரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் இரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எண்ணப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். வாசிக்க வேண்டிய பரிஸ்தவேதம் பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவேனுக்கு மகிமையுண்டாவதாக. சங்கீதம் 148. அல்லேலூயா! வானங்களில் உள்ளவைகளே, கர்த்தரை துதியுங்கள். உன்னதங்களில் அவரை துதியுங்கள். அவருடைய தூதர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். அவருடைய சேனைகளே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே, அவரை துதியுங்கள். பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே, அவரை துதியுங்கள். வானாதி வானங்களே, அவரை துதியுங்கள். ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே, அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது. அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் அவைகளை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நிலைக்கும்படி செய்தார். மாறாத பிரமாணத்தை அவைகளுக்கு நியமித்தார். பூமியில் உள்ளவைகளே, கர்த்தரை துதியுங்கள். மகா மச்சங்களே, சகல ஆழங்களே, அக்கினியே, கல்மழையே, உறைந்த மழையே, மூடுபனியே, அவர் சொற்படி செய்யும் பெரும் காற்றே, மலைகளே, சகல மேடுகளே, கனிமரங்களே, சகல கேதுருக்களே, ஆட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே, இறகுள்ள பறவைகளே, பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே,
பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே, வாலிபரே, கன்னிகைகளே, உதிர்வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது. அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா. விசேஷம் 4:1-11 முடிய. வெளிப்படுத்தின விசேஷம் 4:1-11 முடிய. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறிவா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு கோப்பாக கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும், இரண்டாம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும், மூன்றாம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாகவும், நான்காம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவர்களுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டிருந்தன. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறது என்றார்கள். வாசிக்க வேண்டிய வசனங்கள் வாசித்து முடிந்தாற்று. ஆமீன். எங்களை நேசிக்கின்ற அன்பின் பிதாவே, இந்த ஓய்வு நாளுக்காக உங்களுக்கு நன்றி ஏறிருக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் சுவாமி நாங்கள் ஆலயத்தில் சென்று தொழுகை நடத்த இயலாவிட்டாலும் சுவாமி, இந்த காணொலி காட்சி மூலமாக எங்கள் திருச்சபை மக்களோடு இந்த தொழுகையை பகிர்ந்து கொள்ள நீர் கொடுத்த இந்த நாளுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றியை செலுத்துகின்றோம் சுவாமி. சர்வ வல்லமுள்ள தேவன், எங்களுக்கு சமாதானத்தை தரவும், நம்பிக்கையை தரவும், பாதுகாப்பை தரவும் நாங்கள் கூட மன்றாடுகிறோம் சுவாமி. இதோ இந்த அகிலத்தையே ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற இந்த கொரோனா வைரஸ் காலத்திலே சுவாமி, ஆலயத்திலே தொழுகையை நடத்தக்கூடாது என்று அரசு உத்தரவிட்டு இருக்கிறது. ஆகையிலும் சுவாமி, நாங்கள் இந்த இணையதளம் வாயிலாக காணொலி காட்சி மூலமாக உங்களுடைய நாங்கள் தொழுவதற்கு நீங்கள் கொடுத்த தருணத்துக்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளில் நீர் எங்களுக்கு கொடுத்த சுகம் பலம் ஜீவனுக்காக பாதுகாப்புக்காக நாங்கள் அடுத்த அநேக நன்மைகளுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி ஏற்படுகிறோம் சுவாமி. இந்த நாளிலும் எங்களுக்கு உபதேசராக வந்துள்ள டாக்டர் அருணன் பால் அவர்களை நீர் ஆசீர்வதியும், அதே போல் என்னுடைய அருமை ஆயர் விவேகானந்தன் அவர்களையும் நீர் ஆசீர்வதியும், என்னுடைய திருச்சபை மக்களையும்
இந்த உலகில் ஒவ்வொருவரும் பேர் பேராக தனித்தனியாக ஆசீர்வதிப்பு சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகளை எங்களுடைய அருமையான உபதேசர் வழியாக நாங்கள் கேட்க நீர் கொடுத்த தருணத்துக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் எவ்வாறு தோழ வேண்டும் உண்மை என்பதை குறித்து இன்றைக்கு அருளை ஆசீர்வதித்தார். நீர் அவருடைய அருளை ஆசீர்வதித்தார். ஆண்டவரே, நாங்கள் உயிருள்ளவரை உமது அன்பின் வழியிலே நம்பிக்கையோடு நல்ல எண்ணங்களோடு உங்களுடைய கிறிஸ்துவனுடைய பண்புகளை நாங்கள் பாதுகாத்து உங்களுடைய அன்பின் ஆட்சிகளை பின்பற்றி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. ஆண்டவரே, மீண்டுமாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் கேட்கிறாக தனித்தனக ஆசீர்வதி வியாதிகளில் இருந்து விடுதலை தாரும், சமாதானத்தை தாரும். ஆண்டவரே, அனைவரும் லட்சியம் துதிகான மகிமையாகவும் எங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்த எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் பிதாவே. மாமேரு நீராயின் கண்களை ஏறெடுப்பே, விண்மண் உண்டாக்கி வித்தகனிடமிருந்து, விண்மண் உண்டாக்கி வித்தகனிடமிருந்து என்னில் ஆத்தாசை என்றனுக்கு வரும் கண்களை ஏறெடுப்பே. மாமேரு நீராயின் கண்களை ஏறெடுப்பே. காலை தள்ளாட ஓட்டார் உறங்காது காப்பவர், காலை தள்ளாட ஓட்டார் வேலையில் நின்று செவலரை காத்தவர், வேலையில் நின்று செவலரை காத்தவர், காலையும் மாலையும் கண்ணுறங்காதவர் கண்களை ஏறெடுத்தேன். மாமேரு நேராயின் கண்களை பக்தர் நிழலவரே என்னையாதரித்திடும், பக்தர் நிழலவரே எக்கால நிலமாயில் என சேத படுத்தாது, எக்கால நிலமாயில் என சேத படுத்தாது, அக்கோலம் கொண்டானை அக்காலம் புரியவே கண்களை ஏறெடுப்பேன். மாமேரு நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எல்லா தீமைகட்கும் என்னை விளக்கியே, எல்லா தீமைகட்கும் பொல்லா உலகில் போக்கு வரத்தாயும், பொல்லா உலகில் போக்கு வரத்தாயும், நல்லாத்துமாவையும் நாடோறும் காப்பவர் கண்களை ஏறெடுப்பேன். மாமேரு நேராயின் கண்களை ஏறெடுப்பேன்.